அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நூலினை நுகர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஐயாவுடைய புத்தகம் ஆகாமிய கர்மா, அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் வந்து விதியை வெல்ல முடியுமா. ஓகே, முக்கியமான நம்ம சாப்டர் சாப்டர்ல உள்ள போலாமா சித்ரம்? போயிடலாம். இந்த ஆகாமியம் என்பது நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்ததும் இல்லை, அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வந்ததும் இல்லை, இது தெய்வமோ அல்லது சமுதாயமோ நமக்கு கொடுத்ததும் இல்லை. இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று நாம முடிவெடுத்து நாம நமது சுய விருப்பத்தை கொண்டு ஏற்படுத்துவதே இந்த ஆகாமியம். அந்த ஆகாமியம் நமது சஞ்சிதத்தின் கட்டுப்பாட்டிலோ, நமது பிராராப்தத்தின் கட்டுப்பாட்டிலோ அல்லது தெய்வங்களின் கட்டுப்பாட்டிலோ உள்ளது கிடையாது. இது முழுக்க முழுக்க நமது கட்டுப்பாட்டில் மட்டுமே உள்ளது, நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது. நாம் எப்படி முடிவு செய்கிறோமோ அப்படிதான் நமது செயல் அமைந்து விடுகின்றது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மூணு விதமான கர்மா பத்தி பார்த்திருந்தோம் இல்லைங்களா? சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மானா நம்ம வந்து பல பிறவிகள்ல சேர்த்து வச்ச ஒட்டு மொத்த கர்மாக்களின் தொகுப்பு. அதுல இருந்து நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் அளவிலான கர்மா எடுத்துட்டு வர்றோம் இல்லைங்களா, அதுதான் பிராராப்த கர்மம். அப்படி அனுபவிக்க எடுத்துட்டு வந்திருக்கும் பொழுது அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம கழிக்கிறது மட்டும் இல்லாம புதிதாகவும் செயல்களை செய்யறோம், நல்வினைகள் தீவினைகள். அப்போ அதன் விளைவாக உருவாகக்கூடிய கர்மா தான் ஆகாமிய கர்மான்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆகாமியம்ங்கிறது ஏற்கனவே சேர்த்து வச்சது கிடையாது, நம்ம இப்போ அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்ததும் கிடையாது. இப்போ நம்மளே நம் இப்படிதான் நான் நடந்துக்குவேன், இப்படிதான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சுய விருப்பத்தோட நம்ம செய்யக்கூடியது தான், ஏற்படுத்தக்கூடியது, உருவாக்கக்கூடியது தான் இந்த ஆகாமிய கர்மா. அதனால இது சஞ்சித கர்மாவோட கட்டுப்பாட்டிலேயோ, இல்ல பிராராப்தத்தோட கட்டுப்பாட்டிலேயோ, இல்ல வேற யாராவது, இல்ல இறைவனோட கட்டுப்பாட்டிலையுமே கிடையாது. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளோட முடிவு, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு மட்டுமே நம்மளோட முடிவுக்கு தான் கட்டுப்பட்டது. ஏன்னா நம்ம முடிவெடுத்து தான் செயல் செய்யறோம், முடிவு படி தான் செயல் செய்யறோம். ஆமா, இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா ஆகாமிய கர்மா வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்குதுங்கிறது நம்மளுக்கு ஒரு விடுதலை தானே. விடுதலை கண்டிப்பா, அது நமக்கு ஒரு பெரிய கிஃப்டும் கூட இல்ல, அது கண்டிப்பா. வரப்பிரசாதம் இல்ல நமக்கு. நமது சூழ்நிலையின் அமைவுக்கு நமது பிராராப்தம் காரணமாக அமையலாம், ஆனால் அதனுடைய கட்டுப்பாட்டில் அமைந்ததல்ல ஆகாமியம். நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது, வேறு எதற்குமே கட்டுப்பட்டது கிடையாது. நம்முடைய ஆகாமியம் தான் எல்லா கர்மாக்களுக்கும் பிறப்பிடமாக அமைந்து எல்லா விதமான மற்ற கர்மாக்களையும் உருவாக்குகின்றது. ஆனால் ஆகாமியம் என்பது நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது. நாம் விவேகத்துடன் முடிவெடுக்கும் பட்சத்தில் ஆகாமியம் என்பது விவேகத்துடன் கூடியதாக மாறிவிடுகின்றது. அதேதான். இப்போ நமக்கு ஒரு சூழ்நிலை அமையுது, நம்மளோட பிராராப்த கர்மா படி, நம்மளோட விதிப்படி சூழ்நிலை அமையுது. அந்த சூழ்நிலைக்கு வேணும்னா பிராராப்தம் காரணமா இருக்கலாம், ஆனா இந்த பிராராப்தம் ஆகாமியத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. முழுக்க முழுக்க நம்மளோட கட்டுப்பாட்டுல தான், நம்ம கையில தான் இருக்குது. இப்போ இந்த ஆகாமியம் தான் மற்ற கர்மாக்களுக்கு மூல காரணம்னு பார்த்தோம். இதுதான் சஞ்சிதத்துக்கு போகுது, அப்புறம் பிராராப்தத்துக்கு. அப்படி அந்த இரண்டு கர்மாக்களுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த ஆகாமியம்ங்கிறது நம்மளோட முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது. அப்போ நம்ம விவேகமான முடிவு எடுக்கும் பட்சத்துல ஆகாமியமும் விவேகமுடையதாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த முடிவெடுக்கிறதுங்கிறது விவேகத்தோட எடுக்கணும்னு ஐயா சொல்றாங்க. அதனால இப்போ இதுல ஏதாவது நீங்க இந்த விவேகத்துடன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருடைய இது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மகாபாரதம். மகாபாரதத்துல வந்து அவர் வந்து சொல்வாரு, அதாவது நீ எடுக்கிற முடிவுகள் அந்த உணர்ச்சிகளுக்கும் அந்த நேரத்துக்கும் மட்டும் நீ எடுக்காத, சுயநலமாவும் எடுக்காத. அந்த முடிவு எடுக்கும் போது பிற்காலத்துல உனக்கு அது நல்லதாவும் இருக்கணும், அதுல பாதிப்பும் வரக்கூடாது. அப்போ நீ எடுக்கிற முடிவு நல்லா யோசிச்சு நிதானத்தோட எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் இப்ப ஐயா சொல்லியிருக்காங்க, விவேகத்துடன் நம்ம முடிவெடுக்கிற பட்சத்துல நம்மளோட ஆகாமியமும் விவேகமுடையதா
மாறிடும். நம்முடைய பிராராப்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டியதாகிவிட்டது என்பதை பார்த்தோம். அந்த இறைவனும் நமது சஞ்சீத கர்மாவில் நமக்கு பொருத்தமானதை எடுத்து கொடுத்து நமது பிராராப்த பிரச்சனைகளை சீரமைத்து கொடுப்பதாக பார்த்தோம். சஞ்சீத கர்மா நமது கைவசம் இல்லாவிட்டாலும் எல்லா கர்மாக்களுக்கும் மூலமான ஆகாமிய கர்மா முழுமையாக நம் கைவசமே உள்ளது. இதனால் நமது பிராராப்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு நம் கைவசமே உள்ளது. அதாவது நம்மளுடைய பிராராப்தத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதாவது நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்துருச்சு, அப்போ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இறைவன் என்ன பண்றாரு, சஞ்சித கர்மாவில போய் தேடி ஏதாவது நல்ல செயல் இருக்குதான்னு பார்த்து கொடுக்கறாரு. முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ சஞ்சித கர்மா நம்ம கைவசம் இல்லை, பிராராப்த கர்மா நம்ம கைவசம் இல்லாட்டி கூட அவைகளுக்கு மூலமான இந்த ஆகாமியம் முழுமையா நம்ம கைவசத்துலதான் இருக்குது. அப்போ நம்ம பிராராப்த கர்மாவில ஏற்பட்ட பிரச்சனைய தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இதுதான் சஞ்சீதத்துக்கு போய் அங்கிருந்து பிராராப்தத்துக்கு வருது. அப்போ மிகப்பெரிய விடை, ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய விதியை வந்து அமைச்சிக்கிறது நம்ம கையில இருக்கு அப்படின்றது. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்ல முடியுமா? முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஐயாவுடைய புரிதலுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கான முழு விளக்கம் என்னன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து இதுக்கான அர்த்தம் நல்லா புரிஞ்சிடுச்சு. என்னன்னா விதியை மதியால் வெல்ல விட மதின்றத நம்ம அறிவு. ஏன்னா ஐயா வந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது விவேகத்துடன் யோசிச்சு முடிவெடுத்து பண்ணு, அப்போ அறிவை பயன்படுத்தி நல்ல நிதானமா எடு. அப்போ என்ன பண்றது, மதி மதியால நம்மளால விதியை வெல்ல முடியும். ஆமா, அது ஆமா, அது அதோட விளக்கமான ஒரு அதாவது புரிதல். ஐயாவுடைய எதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எதுக்கெல்லாம் விட தெரியாம யாரெல்லாம் சொல்றாங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் நிறைய சொல்லி வச்சுட்டாங்க. சோ அதை நம்ம அப்படியே இருந்தோம். ஆனா இப்பதான் ஒவ்வொரு விஷயங்களா பாத்தீங்கன்னா அதுக்கான முழு அர்த்தம் வந்து புரியறது நமக்கு. ஆமா, ஏன்னா பிராராப்தத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்கு. நமது ஆகாமியம் அனைத்தும் நற்செயல்களாக அமைந்திடும் பட்சத்தில் அவையே நமது தீவினைகள் அனைத்துக்கும் மாற்று மருந்தாக அமைந்து விடுகின்றது. ஜாதக ஜோதிடங்கள் அனைத்தும் பிராராப்தத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். விசேஷ பயிற்சி பெற்றவர்களால் சஞ்சிதத்தை கூட ஓரளவு கூறிவிட முடியும். ஆனால் ஆகாமியத்தை கூற எவராலுமே முடியாது. ஏனெனில் அது எந்த கணக்கிலும் இதுவரை வந்ததில்லை. ஆகாமியத்தை பற்றி கூற தெய்வங்களால் கூட முடியாது. அதான் நம்மளோட ஆகாமியம் வந்து நல்ல செயல்களா இருக்கிற பட்சத்துல நம்மளோட தீவினைகள் முன்னாடி தெரியாம நம்ம செய்த தீவினைகளுக்கு இவைகளே மாற்று மருந்தா அமைஞ்சு போயிடுது. இப்போ ஜாதக ஜோதிடங்கள் இவைகள் எல்லாம் நம்மளோட பிராராப்தத்தை தான் கணிச்சு சொல்றாங்க. இதுவும் முன்னாடி நம்ம பார்த்தோம். அதை விடையும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பயிற்சி பெற்று இருந்தாங்கன்னா சஞ்சிதத்தை கூட ஓரளவுக்கு அவங்களால சொல்லிட முடியும், கணிச்சு சொல்லிட முடியும். ஆனா இந்த ஆகாமிய கர்மாவை யாராலுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இனிமேல் தான் உருவாகக்கூடியது. இதுவரைக்கும் அது இல்லை, எந்த கணக்குலயும் இல்லை. இப்போ ஆகாமியத்தை பற்றி சொல்றதுக்கு தெய்வங்களால கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது இல்லை. இப்போ இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா நாம என்ன முடிவு எடுப்போம், எப்படி செயல்படுவோம்னு நமக்குமே தெரியாது. அந்த நேரத்துலதான் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதே. ஆமா, அது இனிமேல் தான் வரக்கூடியது, உருவாக்க போறோம் நம்ம. நமது ஆகாமிய கர்மாக்கள் அனைத்தும் நமது பிராராப்த கர்மாவில் குறுக்கிடும் காரணத்தினால் ஜோதிடர்கள் நமது எதிர்காலத்தை பற்றி கூறும் கணிப்புகள் பெரும்பாலும் பொய்யாகி விடுகின்றன, தவறி போயும் விடுகின்றன. நமது ஆகாமியம் நேரடியாக பிராராப்தத்தில் தான் பங்கேற்றுக் கொள்கிறது. அது போகவும் எஞ்சியிருக்கும் ஆகாமிய கர்மாக்களே சஞ்சித கர்மாவாக சேமிப்புக்கு சென்று விடுகின்றன. நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் செய்யப்படும் ஆகாமிய கர்மாக்கள் நற்பலன்களை தரும், நமது பிராரப்த கர்மாவுடன் இணைந்து விடுகின்றன. அதாவது என்னன்னா
நம்மளோட ஆகாமிய கர்மாக்கள் வந்து நம்ம பிராராப்த கர்மாவில குறுக்கிடுது. அதாவது முதல்ல வந்து பிராராப்தத்துக்கு போய் எஞ்சி இருக்கிறது தான் சஞ்சயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நம்ம செய்யக்கூடிய ஆகாமிய கர்மா பிராராப்தத்துல போய் சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஜோதிடர்கள் வந்து பிராராப்தத்தை தான் கணிச்சு சொல்றாங்க ஜாதகத்துல. அப்போ சில அவங்க சொன்னது வந்து நடக்காம பொய்யாகி போறதுக்கு இதுதான் காரணம். இப்ப நல்ல செயல்கள் செய்யற பட்சத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை நடக்க போகுது இந்த காலகட்டத்துல, நேரம் சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம செயல் நல்லதா இருக்கிற பட்சத்துல இந்த ஆகாமிய கர்மா இது போய் அங்க சேரும் பொழுது அது மாறி அமையுது. அதனால அவங்க சொன்னதும் தவறாக போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுதான் திருப்பியும் பிராராப்தத்துல நேரடியா போயிட்டு அதுக்கப்புறம் சஞ்சிதத்துக்கு போகுது. அதனால நல்ல செயல்களை செய்யணுங்கிற முடிவோடு செய்யக்கூடிய நம்மளோட செயல்கள், நம்மளோட ஆகாமிய கர்மாக்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கிற போது பிராராப்த கர்ம நல்ல பலன்களை கொடுக்கிற வகையில போய் பிராராப்தத்தோட சேர்ந்துருச்சு. இதுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம், அதாவது ஜோதிடர்கள் சொல்ற விஷயங்கள் நிறைய பொய்யா போயிடுது அப்படின்னு. இந்த மாதிரி தான் என்னுடைய தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், உங்களுக்கு நிறைய அதுல வந்து லாபம் கிடைக்காது, அதுல உங்களுக்கு பிசினஸ் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்துல? இறைவனை தான் பிரார்த்தனை பண்ணுவோம். இறைவனை பிறந்த இந்த காலகட்டத்தை மட்டும் என்ன எப்படியாவது கரை சேர்த்து விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, இன்னும் வந்து பிரச்சனை எதுவும் வரல, இன்னும் நம்ம பழையதை செய்யறதை விட அதிகமான விஷயங்களே அப்ப கிடைச்சது நம்மளுடைய இது இல்லை. அப்போ எனக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டோம், அதனாலதான் நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன. இதே ஐயாவை மறுபடியும் பாக்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டப்போ அவர் கேட்டாரு, என்னம்மா இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க கடந்தீங்க? அப்படி நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையா? அது அப்போ நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அதுதான் அவர் வந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறமா தான் தெரியுது, கடவுள்ன்றதோட எல்லாமே நம்ம கையில இருந்துதான் அந்த நேரத்துல நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. உங்களுக்கும் சில விஷயங்கள் இருந்திருக்குமே உங்களுடைய அனுபவம். ஆமா, விஷயங்கள் இருந்தது அப்படிங்கறத விட என்னன்னாக்க, விஷயங்கள் இருந்தது, சந்திச்சுதான் வந்திருக்கோம். ஆனா ஒரு தைரியம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். இது தெரிஞ்சு தெரி இது இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி, இந்த புரிதல் கிடைச்ச பின்னாடி, இப்போ ஜோதிடர்கள் கணிச்சு நமக்கு சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பீரியட்ல வந்து டைம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம். ஏன்னா நமக்கு இப்ப புரிதல் வந்திருக்கு, ஆகாமியும் நம்ம கையில இருக்கு, நல்ல செயல் செய்வோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச நல்லதையே நினைச்சு நல்லது செயல்படுத்திக்கிட்டு இருப்போம். அதுக்கு மேல எப்படி அமைஞ்சாலுமே வந்து அது அது வேற விஷயம். பிராராப்தம் அப்படி இருந்தாலும் ஆகாமியா நம்ம கையில இருந்து செய்யும் போது அந்த பிராராப்தம் ஆமா கரைஞ்சு போயிடுமே. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து இப்ப அப்போ இருந்த பயத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம கர்மாவை பத்தி பாக்குறதுனால நிறைய விஷயங்கள் வந்து, நானே பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு செயலும் செய்யும் போது பார்த்து நிதானிச்சு அத பொறுமையை யாருடைய எதுவும் காயப்படாம பண்றதுக்கான ஒரு இது வந்து இந்த புத்தகம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கண்டிப்பா அந்த பயம் வந்து ரொம்ப அதிகமா பயப்படுவோம், எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு அந்த மாதிரி சொல்லிருக்காங்களே இப்படி ஆயிடுமா அப்படின்ட்டு, இப்படி ஒரு கர்மவினை சேர்ந்துருமோ அப்படி எல்லாம் பயம் இருந்ததுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த தன்னம்பிக்கை நிறைய வந்துருச்சு. ஆமா ஆமா, ஒரு இந்த மாதிரி விஷயத்துல ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஒரு வழி கிடைச்சிருக்கு, நம்ம இப்படி நிதானிச்சு பண்ணாலே போதும், நம்ம பிராராப்தம் அப்படி இருந்தாலும் நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு ஆமா, அப்படின்றது நம்மளால என்ன முடியுங்கிறத எடுத்து சொல்லிருக்காங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத. நம் நற்செயல்களை புரிந்து நமது பிராராப்த கர்மாவை வகைப்படுத்துவதை விட்டுவிட்டு பூஜைகள் பரிகாரங்கள் என்று அலைவதானது கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைவது போன்றது. நற்செயல்களை புரிவது என்பது யாகங்களை விடவும் பூஜைகளை விடவும் உயர்ந்தது. நற்செயல்களை புரிந்த ஒருவனுக்கு தெய்வங்கள் கூட தங்கள் உடைகளை இறுக்க கட்டிக்கொண்டு உதவிக்கு ஓடி வரும் என்று வள்ளுவரை இது பற்றி குறிப்பிடுகிறார். அந்த ஒரு குறள் வந்து ஐயா சொல்றாரு, அதாவது திருக்குறள்ல இருக்கிறத,
குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். அதாவது இறைவனே நம்ம நல்லது பண்ணும் போது நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு வரும்போது அவர் தன்னுடைய உடைகளை கூட இருக்க கட்டிக்கிட்டு ஓடி வந்துருவாரோ. அதுதான் அது நல்ல செயல்களை செஞ்சு நம்மளோட பிராரப்தத்தை சரி பண்றதை விட்டுட்டு பூஜைகள் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம தேடி அலையிறதுங்கிறது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி. அப்போ நல்ல செயல்களை செய்யறது அப்படிங்கிறது தான் பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அதுக்கு மேலேயும் திருவள்ளுவரும் ஒரு திருக்குறள்ல வந்து அழகா சொல்லியிருக்காரு, இப்ப நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒருவனுக்கு தெய்வங்களே வந்து செய்வாங்க. ஓடி வந்து உதவிக்கு வருவாங்க அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஐயாவும் நல்ல செயல்களை புரியறது தான் பெஸ்ட், ஆமா பூஜைகள் பரிகாரங்கள் யாகங்கள் இவைகளை விடவும் அப்படின்னு இருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி ஷாலினி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க முன்னாடி, இப்ப ரெண்டு மூணு வாரம் முன்னாடி, என்னன்னா இப்ப நான் பிரார்த்தனை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு இதுல விட கிடைச்சிருக்கும். கண்டிப்பா. ஆமா அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன நாங்க வருமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அப்போ அவங்களுக்கு சொல்லல. இதுக்கான விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பேச்சு வழக்கில் நல்லதுக்கு காலம் இல்லை என்று பலரும் கூற கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் அமைத்த பழமொழிகளில் பல புதிர்களை போன்று அமைந்து விட்டதால் ஒவ்வொருவரும் அவர்களது மனதுக்கு ஏற்றவாறு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஒருவர் பிறருக்கு உதவி செய்தும் அந்த உதவியை பெற்றவர் விசுவாசமாக நடந்து கொள்ளாத நிலையில் அப்படி உதவி செய்தவர் மனம் நொந்து இது கலிகாலம், இங்க நல்லதுக்கு காலமே இல்லை என்று கூறிவிடுவர். உண்மையில் இந்த பழமொழி நமது நற்செயலுக்கு உற்சாகம் ஊட்டும் ஒன்றாகவே அமைந்துள்ளது. நாம் ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நேரம் காலம் பார்த்து ஆரம்பிப்பது வழக்கம். ஆனால் நற்செயல்களை புரிவதற்கு கால நேரங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்தவே இந்த பழமொழி இப்படி கூறப்பட்டுள்ளது. நேரம் காலம் பார்க்காமல் நற்செயல்களை செய்திடுவாயாக என்பதுதான் இதன் உண்மையான பொருள். அதாவது இன்னொரு பழமொழியும் இதைதான் சொல்லுதுன்னு ஐயா சொல்றாங்க. என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச இந்த பழமொழிகள் வந்து புதிர்கள் மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற அது நம்ம அந்த பழமொழி எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அப்போ அவங்க அந்த நன்றி மறந்துட்டாங்க, நம்மள பார்க்கும்போது அந்த மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிறப்ப நம்மளே என்ன நினைப்போம், சரி நம்ம ஒரு உதவி பண்ணோம் அதை கூட மறந்துட்டாங்களே, இந்த மாதிரி இப்போ ட்ரீட் பண்றாங்களே நம்மள, நல்லதுக்கே காலம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் இது கிடையாது அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எப்படின்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யறோம்னா நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம நற்செயல்கள் புரிவதற்கு நேரம் காலம் கிடையாது, நல்ல நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லது செஞ்சிடணும் அவ்வளவுதான், இதுக்கு நேரங்காலம் பார்க்க கூடாது. அந்த வகையில தான் இது வந்து நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா இதோட இது இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு விடையும் ஆமா கிடைச்சிருக்கு இந்த அறிவு. ஆமா ஆமா இந்த சாப்டர் இன்னைக்கு இதோட முடியுது. இப்போ இதுல உங்களோட அனுபவங்கள் இல்ல உங்களோட கருத்துக்கள் இல்ல கொஸ்டின் எது இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கேட்கலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து அட்மிட் பண்றேன். நம்ம இப்போ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மூன்று வகை கர்மாக்கள் எப்படி என்றத பார்த்துட்டே ஷாலினி மேடம் இருக்கோம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய் ஹாய் மேம், நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சது. இப்ப செயலை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்ன கேள்வி வந்துருச்சுன்னா, எதுதான் நற்செயல் அப்படின்ற கேள்வி வந்துருச்சு. எது நற்செயல்? ஆமா, இப்ப செய்யறதெல்லாம் நற்செயலா தான் இருக்கு, ஆனா விளைவுகள் வேற மாதிரி வரும்போது இப்ப எதுதான் நற்செயல், ஒருவேளை நம்ம நல்லது செய்யலையோ அப்படின்னும் இருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா,
அப்ப எதுதான் தப்பு பண்ணிருக்கோம், எதுதான் கெடுதலா செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் கேள்வி வருது. அடுத்து கரெக்ட். என்ன, அடுத்து என்னன்னா, இப்ப பிரார்த்தனைகள்லாம் இதுக்கு முன்ன போட்டிருப்போம், நானும் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த ஜாதகம் ஜோசியமும் ஆமா. நமக்கு வேலை செஞ்சதில்ல, பிரார்த்தனைகளும் வேலை செஞ்சதில்ல அப்படின்ற பட்சத்துல, இப்ப செயலெல்லாம் ரோங்கா போயிருச்சா அப்படின்ற மாதிரியும் என்ன வந்துருச்சு. அதனால இப்ப நான் செயலெல்லாம் வாங்கி இல்ல, அதாவது எது நல் நல்ல செயல்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லதையே நினைச்சு நல்ல முடிவை பண்ணி எல்லாருக்கும் எது நல்லதோ அப்படி போயிடணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஐயா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்குதான் 10 கட்டளைகள் அப்படின்னு ஒரு புக்கே இதுக்காக கொடுத்துருக்காங்க, புறச்செயல்கள் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு. இப்ப எந்த சூழ்நிலைக்குமே அந்த சூழ்நிலையில எது நல்லதா இருக்கும், எல்லாத்துக்கும் எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே மேம். அப்படின்னா இப்ப நம்ம என்ன, நான் பாருங்க, தப்பு பண்ணிருக்கோமான்னு கேட்டா யாருக்கும் பதில் வராது, ஆனா நல்லது பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பதில் சொல்லுவோம். அது நம்மளோட இயல்புல இயல்பா வர்றதுதான் பொதுவா. இருந்தாலும் நம்ம ஓகே. இப்போ இது இது இந்த புரிதல் வரும்போது கொஞ்சம் கவனிக்கிறோம் இல்லைங்களா, நம்மள நிதானம் வருது தானே. ஆமா, ஆனா அப்படி ஒன்னும் தப்பு பண்ண மாதிரி இது வரைக்கும் தோணவே நல்லது. மாட்டேது. ஆனா இது நடக்காத விஷயங்கள் ஏன் அப்படின்ற மாதிரி போயிருது. இப்ப பிரார்த்தனைகள் வந்து வேலை செய்யாதா இல்லையான்ற கேள்விக்குள்ள போக முடியல, பட் செய்யாத பிரார்த்தனைகளுக்கு என்ன காரணமும் தெரிய மாட்டேங்குது. புரியல. செய்யாத பிரார்த்தனைனா இல்ல இல்ல, என்ன நடைபெறாத பிரார்த்தனைகளுக்கு என்ன காரணம் இல்ல. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா நற்செயல்கள் பத்துல இன்னும் கூட செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லையே, நல்ல செயல்கள் இல்ல. பிரார்த்தனைகள் செய்யறத காட்டிலும் நல்ல செயல்கள் செய்யறது தான் இதுக்கு தீர்வா இருக்கும். அதாவது எல்லா சூழ்நிலையும் அதுக்குதான் தீர்வு. தீர்வுன்றது வந்து இந்த நற்செயல்கள், ஆமா. எப்பவுமே நல்ல எண்ணத்தோட நற்செயல்கள் செய்யறது அதாவது அப்படின்னு. இப்போ பிரார்த்தனை பண்றதுன்னா நம்ம அதுக்காக வந்து நிறைய நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஒரு மந்திரங்கள் சொல்றதா இருந்தாலும், ஒரு பூஜை பண்றா அதுக்கு செலவழிக்கணும், பிரார்த்தனைக்குன்னா நம்ம உட்காரணும், இத்தனை விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கு இல்லம்மா. நீங்க அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறதை விட நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே நல்லதா இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவல் ஆயிடுது. அதாவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நம்ம ஏன் நெய்க்கு ஓடணும், நெய்க்கு ஓடுறதுன்றது என்னன்னா நம்ம பூஜைக்காக ஓடுறது, பிரார்த்தனைக்காக உட்கார்றது, இது எல்லாத்தையும் தான் ஐயா அதுக்காக சொல்றாரு. அதுக்கு நீங்க செய்யற செயல் எல்லாமே நல்லதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்றாரு. ஆமா மேம், ஆனா நம்ம வந்து ஏன் பிரார்த்தனை வைக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம கைய மீறி போகுது, அதுக்கு விட தெரியாது. ஏதாவது நம்மளோட எபிலிட்டியை பியாண்ட் பண்ணிருச்சுன்னா இது கண்டிப்பா நம்ம கையில இல்லை, இல்ல நம்ம எல்லா முயற்சிகளும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இது நடக்குமா நடக்காதா இல்ல நடந்தா ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது தான் பிரார்த்தனை பண்றோம். ஓகே. அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஒரு மாதிரி நீங்க பிரார்த்தனை வைக்கலாமே, என்னம்மா? இல்ல, பிரார்த்தனை வைக்கலாம். அதை விடவும் நம்ம எப்பவுமே, அதாவது நம்ம கர்மா தானே. இப்ப நீங்க சொல்றது, நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம பிராரப்த கர்மா தான் அது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா பிராரப்த கர்மா. அப்போ எந்த சூழ்நிலைக்குமே அந்த இடத்துல எது நல்லதா இருக்குமோ அதை முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னாவே அது நம்மளோட விதிப்படி தான் அனுபவிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே மேம். இப்போ என்னன்னா அந்த இடத்துல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் கேள்வி. அங்க அதனால தானே மேம் பிரார்த்தனை வைக்கிறோம், நம்மளால எதுவுமே முடியல அப்படின்றது தான் அந்த பிரார்த்தனையில போயிருது. அதாவது சரணாகதியும் பிரார்த்தனையும் சேர்ந்தே வந்துடும். அதாவது அந்த இடத்துல செயல் செய்ய தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. அதாவது ஆமா மேம். முடிவெடுக்க தெரியல, அப்ப நான் பிரார்த்தனை வைக்கிறேன், அதனாலதான் போய் பிரார்த்தனை வைக்கிறேன். சோ அந்த சரி. மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் போது நம்ம பிரார்த்தனையை தான் வைக்க முடியும் நம்ம. ஏன்னா அதுதான் வந்து நம்ம டோட்டல் மைண்ட் அப்படின்னு ஐயா சொல்றாரு. தெய்வம்ன்றத வந்து நம்ம அதை டோட்டல் மைண்டா எடுத்தோம், அங்க சரணாகதி ஆயிடுறோம். அது கரெக்ட் தான், கரெக்ட் தான் ஷாலினி நீங்க சொல்ற. ஓகே, இப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும், இல்ல செய்யணும். உங்களுக்கு தெரிலன்னா உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கிட்ட யாருக்கிட்டயாவது அதை பத்தின கேட்கலாம். இல்ல ரொம்ப குழப்பமா இருக்குதுன்னா 2 நாளுக்கு தள்ளி போடலாம். அந்த மாதிரி எல்லா புறத்துல எப்படி நடக்கணும்னு ஐயா வந்து அந்த 10 கட்டளைகள்ல ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? புரியுது மேம், புரியுது மேம். அந்த 10 கட்டளையும் படிச்சிருக்கேன்.
ரைட். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஓகே. இப்ப இதெல்லாம் புரிஞ்சு தெளிவாகும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப செயல் எப்படி செய்யறது செயல் எப்படி அப்படிங்கறது பண்றது அப்படின்னு அவங்க சந்தேகம். என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் வந்து செயல் செய்யறதுக்கே அந்த இடத்துல இல்ல, நான் எல்லாம் செஞ்சும் எனக்கு வேற எதுவும் தெரியல வழி. அப்படி இருக்கும்போது நான் பிரார்த்தனைய வைக்கிறேன் அப்படின்றாங்க. குழப்பமான மனநிலை. குழப்பமான மனநிலையில இருக்கும்போது அதுக்கும் ஐயா கொடுத்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் தள்ளி போடலாம், இல்ல அது என்ன இருக்கோ அதை சார்ந்து யாராவது இருந்தாங்கன்னா, நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம். சோ இவ்வளவு விஷயம் அதை எல்லாம் தாண்டி அவங்க சொன்ன என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் தாண்டியும் என்னால முடியலன்ற போது நான் பிரார்த்தனை தானே. அது ஆமா, நம்ம என்ன பண்ண முடியாது, அதான் டோட்டல் மைண்ட் கிட்ட விடுறோம். அது வந்து நம்ம தெய்வம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஐயா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி விஷயத்த பண்றது. இப்ப நமக்கு ஒவ்வொரு கர்மாக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்ததுக்கு விடைகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓ, இதுல நம்ம தெளிவாயிட்டோம், அப்ப செயல் வந்துருச்சு பாருங்க. அப்ப நாங்க ஆமா, எப்படி இனிமே செயல் பத்தி செயல் பத்தி இருக்கும், நற்செயல் அப்படிங்கிறது வரும். எப்படி நம்ம பண்றது, அப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் ஆயிட்டே கதைகளோடவே வரும் இந்த வரும். அர்த்தம். இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய விடிவு காலம் ஆமா அப்படி நீங்க சொல்ற விடுதலை தான் நமக்கு ஆமா இந்த ஆமா, புக்கு வந்து. இது இந்த விஷயம் தெரிஞ்சதே ஒரு பெரிய பாக்கியம் தானே. ஆமா, இது தெரிஞ்சதுக்கே நமக்கு அதுக்கு ஒரு இது வேணும் தான் ஏன்னா ஏத்துக்கிற பக்குவமும் கிடைக்குது. கிடைக்கணும். ஆமா, இப்ப நம்ம பூஜை புனஸ்காரங்கள் இல்லாம நீங்க செய்யற செயல்களே என்னும் போது இதுக்கும் நம்ம அந்த பக்குவம் வரணும். அப்பா சரிப்பா, இது வரைக்கும் நம்ம இதை செஞ்சுட்டோம், இது ஐயா அது கொடுத்திருக்காரு, ஓகே நம்ம செயலையே செஞ்சுட்டு போவோமே. அது இன்னும் ஈஸி தானே நமக்கு, ஒவ்வொரு ஆமா செயலையும் செய்யும் போதும் நம்ம பார்த்து பண்ணும்போது நமக்கு அது ஈஸி. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா அன்ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். இன்னும் டைம் இருக்கு, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அனுபவங்கள் கூட சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜேஷ் கண்ணன் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க. நான் என்னுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். இப்போ இந்த பிராரப்த கர்ம, சாரி, இந்த ஆகாமிய கர்ம கான்செப்ட் நானும் கொஞ்சம் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் எனக்கு தெரியும், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. ஸோ அது எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு, பட் அதில் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அதாவது நம்ம ஒரு கர்மா கரைச்சாலும் சஞ்சித கர்மம் வந்து நம்ம டோட்டலாக எல்லாமே வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கரைச்சாலும் மறுபடியும் அந்த சஞ்சிதாலேருந்து எல்லாமே திரும்பி வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஸோ சாரோட புக்கு படித்ததுக்கப்புறம் அது அப்படி கிடையாது, அது வந்து சஞ்சித கர்மம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறப்பா, அது அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும்தான் நமக்கு இந்த பர்த்தில் இருக்குது. ஸோ அந்த பிராரப்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட மறுபடியும் சஞ்சிதாலேருந்து மறுபடியும் வராது அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. பட் என்னன்னா இப்போ அப்படின்னா, ஸோ இப்போ நான் பிராரப்த கர்மம் வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அது 40% தான் என்னோட லைஃப்ல அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன் கேஸ் நான் 40% தப்பு பண்ணியிருந்தாலும் மீதி இருக்க 60% நான் நல்லது பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அந்த 40 போயிட்டு மீதி இருக்க அந்த 20 தான் எனக்கு பாசிட்டிவாக அது வரும். ஸோ நான் அதுக்கப்புறம் எவ்வளோ பாசிட்டிவாக பண்ணுறேனோ அது ஃபுல்லாக இந்த பர்த்துக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ மோர் ஓவர் இந்த பர்த் போக மீதி எனக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் அது வந்து சஞ்சிதா, அடுத்த நெக்ஸ்ட் பர்த் மேபி அப்படி இருக்கிறப்ப சஞ்சிதா கர்மாலி கொஞ்சம் எனக்கு அதுக்கு கரைக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த ஐடியா வந்து எனக்கு கிளாரிட்டி வந்து சாரோட இந்த வீடியோஸ்க்கு இது பார்க்குறப்ப எனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிது.
ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன். ஆமா, நீங்க தேங்க்யூ. சொன்ன மாதிரி 60% வந்து நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். இவர் நல்லா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டா பாயிண்டா பிடிச்சு. இதை பிடிச்சுக்கிட்டு பயணம் பண்றவங்களுக்கு இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிராரப்தத்திலயும் இருந்தா கூட நம்ம அதை கரைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆமா, அதுதான் நம்ம எடுக்கிற முடிவு முடிவு செயல். ஆகணும். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா கான்செப்ட் சின்ன சின்னதாக வர்றதுனால கேள்விகள் வந்து பெருசாக இருக்கு. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இங்கே இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகர் சார் சொல்லுங்க. எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க பேசுறது சரியா கேக்கல. கொஞ்சம் சார் கேக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த கர்மப்படி நம்மளுக்கான தொழிலோ இல்ல நம்ம தொழிலுக்கு எடுக்கிற ரிஸ்க்குக்காகதான் நம்ம வந்து ஒரு ஜோசியரை வந்து நாடுறோம். பட் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மேடம்? அதாவது இந்த தொழில் எனக்கு வந்து சரியா வந்து இது சரியாகுமா ஆகாதன்றது கேட்கறதுக்காக தான் ஒரு ஜோசியர்கிட்டே போறோம் நம்ம ஆகமிய கர்மப்படி. பட் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ அதை நம்ம கேட்காம நம்மளே முடிவெடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கர்மல ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சாய்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது நம்மளுக்கே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆ ஆ என்ன ஆ கரெக்ட் மேடம். அததான், என்னன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தெரியாத பட்சத்துல அது ஒரு சப்போர்ட் தான். அது வந்து நம்ம முழுமையா நம்ம கையில எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா? நம்ம சூழ்நிலையை பொறுத்து, நம்மளோட பொருளாதார நிலை பொறுத்து, இந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாவை பொறுத்து நம்ம பெஸ்ட்டோ ஏதோ அதை தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல நல்லதானே இருக்கும். இதுக்கு எவ்வளவு நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும், யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதா, இல்ல அந்த தொழில் நல்லபடியா இருக்குமா, அது அதோட டிமாண்ட் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து நம்ம நல்லா தெரிஞ்சு பண்ணும்போது நல்லா தானே இருக்கும். நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்ல, எல்லாமே வெல் நாலேஜ்டு ஃபுல்லாவே இருந்தா கூட அந்த ஒரு பயம், எங்கேயாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ரிஸ்க் வந்து பேஸ்ட் ஆன் தி அவுட் சைடு தானே. ஸோ ஆமா அந்த அந்த ரிஸ்க் வந்து எங்கேயாவது ஃபெயிலியர் ஆயிடுவோமோ அப்படின்றதுனாலதான், அந்த தயக்கத்தினாலதான் உள்ள என்டர் ஆகாமலே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் அந்த ஜாதகம் அப்படிங்கிறது. பட் மேக்சிமம் 99% அவங்க நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ 20 வருஷமா அவங்க பயமுறுத்திட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம பண்ணவே முடியலது இல்லை. பட் நம்மளோட இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுமா, இல்லை நம்ம ஓனா டிசைட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்குறேன். இது எதுவும்
ஐயாவோட கருத்துப்படி ஏதாவது. ஆமா, இப்ப வந்து நீங்க ஜோதிடர்கள் வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க, என்னால அதுல என்ட்ராக முடியலையே அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க இதுல துணிஞ்சு இறங்கணும். இப்போ நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது சார்ந்து உங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் இத நம்ம தான் இதுல ரிஸ்க் எடுத்து இறங்கணும். ஏன்னா இந்த பயம்ன்றது நம்ம நல்லதுக்குதான் வருது. எது இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம இறங்கி பண்ணும் போதுதான் அது லாபம் வருதா இல்ல சில நேரத்துல அது நமக்கு நஷ்டம் கூட வரலாம். சோ அதை நம்ம அனுபவமா எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸ விட்டுட்டு நம்ம வேற தொழிலுக்கு கூட நம்ம போகலாம். ஏன்னா நம்ம பயந்துகிட்டே நம்ம செய்யாமையே இருக்கிறத விட ஒண்ணு அதுல நம்ம இறங்கிடணும். இறங்கி அதுல சக்சஸ் ஆகும் போது உங்களுக்கு ஓகே இது நமக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிற தொழில் எல்லாமே நமக்கு நல்லதா வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். யாரா இருந்தாலும் ஒரு கண்டிப்பா ஒரு இது விழத்தான் செய்யும் நமக்கு அடி. சோ அத ஒரு அனுபவமா எடுத்துட்டு நம்ம என்ன அந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கோம் இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்ன்றது நமக்கே அனுபவம் கிடைச்சிடும் சார். அப்போ அந்த தெரியாத பகுதி இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு பயப்படுற இடம், இந்த இடத்துல இதாயிருமோ இல்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்னு, அந்த இடத்துல நீங்க வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து ஜோதிடர்கள் வந்து ஐயா சொல்லியிருக்கார், நம்மளுடைய வந்து பிராராப்தத்தை தான் அதிகபட்சமா சொல்லுவாங்க சரிங்களா. நம்மளுடைய ஆகாமியத்தை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப அதை நாம தான் செய்யணும். அப்ப வந்து அவங்க அந்த பிராராப்தத்தை வச்சு சொல்லும் போது நம்ம அதை நம்புறோம். நம்ம ஏன்னா ஜோதிடர்கள் சொல்றது எல்லாரும் அவங்களை ஒரு இதுவா நினைச்சிருக்க நம்புறோம். சோ நீங்க ஆகாமியத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், அதை செய்யற பிசினஸ் வந்து எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க, தைரியமா இறங்கி அதுல அதாவது மைனஸா இருந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்தோட நீங்க இறங்கி பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா ஆரம்பிக்கணும். நீங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் சின்னதா பண்ணுங்க. அந்த தொழிலுக்கு சின்னதா பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சின்னதா பண்ணுங்க. சோ அதுல உங்களுக்கு சக்சஸ் வந்ததும் நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க அதை வந்து திருப்பியும் டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் சார் நீங்க கேக்குறீங்க, இது ஒரு தான் சொல்யூஷன். என்ன சித்திரமா? நன்றி, நன்றிகள் மேடம், ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது இது இருக்கா? நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.